இஸ்லாத்துல வந்துட்டு அரசியல் ஒரு சாப்டரே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. யார் இப்ப சொல்றாங்களோ அவங்கதான் மிகப்பெரிய அரசியல்வாதி. ஏதோ ஒரு வழி இருந்தா நம்ம அரசியல் பிடிச்சிக்கலாம், அது தௌஹீதா இருக்கட்டும் ஷிர்கா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நேரங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட் ஷாஹித் மெட்பாய்க்கு சவுதி அரேபியால ரியாசுதீன் அல் அசிசி ஷேக் வந்திருக்காங்க. ஸோ அஸ்லாம் வலைக்கும் ஷேக். அரசியல் ஒரு சாப்டரே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சோ இதை எப்படி பாக்குறீங்க? அகீதா, அகீதா தான் முக்கியம், அரசியல் முக்கியம் இல்லை. அகீதாவை தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண நல்லா அனுப்பி இருக்கிறோம். நம்ம வந்து அரசியல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருந்த அப்படின்ட்டு சொல்றதை நீங்க கேட்குறீங்க. யாருக்கு சொல்றாங்களோ அவங்கதான் மிகப்பெரிய அரசியல்வாதி. இப்ப இது வந்து நிதர்சனத்துக்கும் இயற்கைக்கும் மாற்றமான ஒரு 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 ஸ்டோரி. ஏன், என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப உங்க வீடு இருக்கு, உங்க வீட்டு குழாயில தண்ணி வரல, யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? முனிசிபாலிட்டி, முனிசிபாலிட்டி, நகராட்சி. என் வீட்டுக்கு முன்னாடி குப்பை கிடக்கு, நகராட்சிட்ட போய் உரையாடணும். தெருவில் லைட் எரியல, நகராட்சி. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் நான் ஒரு ஆட்சியாளரை டிபெண்ட் பண்ணி தான் நான் வாழ வேண்டியது. அதான் ஒளி உள்ளம். ஸோ அதனால் ஸ்தாத்துக்கும் அல்லது தௌஹீதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை, அல்லது அரசியலே பேசக்கூடாது அப்படின்னா இதான் மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ், அரசியல் பண்ணுறது. அப்படின்னா இன்னும் இப்படி கூட கேட்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 10 வருஷம் மக்கால தௌஹீத் தானே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தௌஹீத தான் பேசணும், நீங்க வந்து அரசியல் பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவோட வாழ்க்கையில தௌஹீத் பேசுறாங்க, மார்க்க முழுமையை அடைஞ்சிருச்சா 10 வருஷத்துல? இல்லை. அதுக்கப்புறம் 13 வருஷம் மதீனா வாழ்க்கையில வந்தாங்க, மதீனா வாழ்க்கையில பல்வேறு சீர்திருத்த பணிகளை செஞ்சாங்க, ஒரு நாட்டோட அதிபதி ஆனாங்க, நாட்டோட அரசியல்வாதி ஆனாங்க. அப்புறம் தானே மார்க்க முழுமையாக இருந்துச்சு. முழுமையடையாத ஒரு காலத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு அதுதான் பேசணும், அதுதான் மார்க்கம், அதை தவிர்த்து மார்க்கம் இல்லை, அதுதான் அடிப்படை அசல். நான் தௌஹீதை விட்டு அவனு முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தௌஹீதை விட்டுட்டு என்ன அமல்கள் செஞ்சாலும் நாசமாக போயிடும், அதில் மாற்றுக்கத்தை யாரும் கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே வருது, இந்த அரசியல் கான்செப்டில் பிரச்சனை எங்கே வருதுனாக்க, ஒரு சாரார் தௌஹீது தான் அரசியல் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒருவர், இன்னொரு சாரார் ஏதோ ஒரு வழி இருந்தால் நம்ம அரசியலை பிடிச்சிக்கலாம், அது தௌஹீதா இருக்கட்டும் ஷிர்கா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்க தேவையில்லை, நம்மளுக்கு அரசியல் தான் குறிக்கோள். இவங்க ஆனால் ஹக்கு என்னன்னா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் தான் ஹக்கு இருக்கு. அதான் அஹ்லு சுன்னாவோட மனஹஜ் என்னது, தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக தான் இந்த அரசியல்வாதிகளே இருக்கிறாங்க ஆட்சியாளர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் எத்தனையோ ஆயத்துகள் இருக்கு, உலமாக்கள் எத்தனையோ கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க, இமாம் புகாரி பாபு உமரான் போட்டிருக்காங்க, இப்னு தைமியா சியாஸ் ஷரியான எழுதியிருக்கிறாங்க, இஸ்லாமிய அரசியல் இமாம் மாவர்தி அஹ்கம சுல்தானி எழுதியிருக்காங்க, இமாம் இப்னுல் கையும் சியாசத்தை எழுதியிருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ அறிஞர்கள், முன் சென்றாரிகளும் சரி, இப்போ இருக்கக்கூடிய அறிஞர்கள் அறிஞர்களும் சரி, அரசியல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பேசியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஷேக் டுமைஜின்ட்டு உமல்புரால ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பிஹெச்டி வாங்கின மிகப்பெரிய ஒரு ஸ்காலர், இந்த நாட்டில் இந்த சவுதி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்காலர், அவரோட புத்தகத்தில் எழுந்துறாரு அல் இமாமத்துல் உதுமால, இந்த அரசியல் தேவையில்லைன்னு பேசுறாங்க பார்த்தீங்களா. இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னாக்க, அட்டாடுர்க் செகுலரிஸ்ட் தான் பார்த்தீங்களா, அவன் தான் முதல் முதல இஸ்லாம் வேற அரசியல் வேற பிரிச்சது. அதாவது நீங்க முஸ்லீமா இஸ்லாத்தை பின்பற்றணுமா, பள்ளியில பின்பற்றணும், பள்ளிக்கு வெளியே நீங்க செகுலர், இதான் கான்செப்ட். இதை முதல் முதல கொண்டு வந்தது அட்டாடுர்க். ஸோ அந்த அட்டாடுர்க்கோட வகையறாக்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாம் வேற அரசியல் வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் நெதர்சனத்தை பார்த்தா இன்னைக்கு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், பலஸ்தீன் நடக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், சூடான் நடக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் அரசியல். அப்புறம் ஏன் உலமாக்கள்லாம் அகீத புத்தகத்தை எழுதுறாங்களே, உலமாக்கள்லாம் அகீத புத்தகத்தை எழுதுறாங்களே, அகீத புத்தகத்தில் ஒரு பாடமே வச்சிருக்கிறாங்க. அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கணும், ஆட்சியாளருக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும், ஆட்சியாளர் எப்படிப்பட்டவர், ஆட்சியாளருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, ஆட்சி செய்யக்கூடிய மக்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது அப்படின்னாக்கா இவங்களாம் எதுக்கு மக்களாக எழுதிக்கணும், வெறும் தௌஹீத் மட்டும் பேசிட்டு போயிருக்கலாமே. இதுவும் தௌஹீத் தான் தாகூத்ர என்ன, இதே இந்த தீய சிந்தனைகள் இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணான சிந்தனைகள், அதெல்லாம் நிறைய நிராகரிச்சாகும். எல்லா ஐசம்ஸ் இஸ்லாம் மட்டும்தான், இஸ்லாம் மட்டும்தான்
ஸோ இதான் இன்னொரு விஷயம், அரசியலே கிடையாது மார்க்கத்தில் அப்படின்னா ரசூல் சொல்லா சிலம் போர்கள் செஞ்சிருக்க தேவையில்லை, ரசூல்லா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க தேவையில்லை, பெரும் தாவம் மட்டும் பண்ணாங்க ஒரு பிரச்சனை வந்திருக்காங்க. ஏன் மதினாக்கு போய் அரசியல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அவங்களோட பரப்பளவை ஏன் விசாலப்படுத்துறாங்க? இன்னும் சொல்ல போனால் மதினால கான்ஸ்டியூஷன் ஆஃப் மதினான்னு இருக்கு. ஓகே, உலமாக்கள் இந்த விஷயத்துல இஜிமா கொடுத்துருக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு ஆட்சியாளர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ட்டு வலிதான் என்னோட விஷயத்துக்கு பொறுப்பாளர். இப்போ உங்களோட விஷயத்துக்கு, ஏ விஷயத்துக்கு, அவர் விஷயத்துக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பாளர் கண்டிப்பா இருக்க வேண்டும். பிரயாணத்துல ரெண்டு பேர் போனாவே, மூணு பேர் போனாவே, ஒருத்தர் அமீரா இனமே குழுந்து இஸ்லாம் அப்படியே இத்தனை கோடான கோடி மக்கள் இருக்கிறப்ப அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்படி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதுல டிஸ்கஷன்ஸ் இருக்கு, அது ஒரு பெரிய சாப்டர். அதாவது இன்ஷால்ல இன்னொரு வாய்ப்பு கிடைச்சாலும் இன்னொரு நேரம் பொறுமையா உட்காந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த கருத்து கீதாவுக்கும் அரசியல் சம்பந்தம் இல்லை, அல்லது இஸ்லாத்துல அரசியல்ங்கிற கான்செப்ட் பாலிடிக்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றது வந்து இந்த அத்தாத்துருப்போட கான்செப்ட், முஸ்லிம்களோட கான்செப்ட் கிடையாது. சில உலமாக்கள் வந்துட்டு இதுக்கு எதிராக பேசுறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? பொதுவா உலமாக்களோட தகுதிகள் என்ன அப்படின்னாக்க, அல்லாஹ் சொல்றதையும் ரசூல் சொல்றதையும் பேசக்கூடியவர்கள் தான் உலமாக்கள். அதை தாண்டி அவங்க சொந்த கருத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கே ரைட்ஸ் கிடையாது, யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஸோ அதன்படி பார்த்தால் ஒரு உலமாக்கள் எப்படி இருக்குதுனாக்க, ரசூல் சலாஸ்தனுக்கு வந்து கேட்குறாங்க, குறைஷிகள் நீங்க இந்த தாவா பண்ணி விட்டுருங்க அப்படின்னு பல டீல் பயங்கரம், இதை கம்ப்ரமைஸ் பண்ணுங்க, அதை கம்ப்ரமைஸ் பண்ணுங்க. ரசூல் சலாம் நினைச்சிருந்தால் சில சமரசம் செஞ்சு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். ரசூல் என்ன சொன்னாங்க, ஒரு கையில சூரியனையும் ஒரு கையில சந்திரனையும் கொடுத்தால் நான் இந்த எனக்கு கொடுத்ததுக்கு அந்த ஹக்கை விட மாட்டேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாம் இருக்கும். ஒரு கையில நீங்கள் சந்திரனை கொடுத்தாலும் சூரியன் கொடுத்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த கொள்கையை, இந்த அகீதாவை, இந்த இஸ்லாத்தை நான் ஒருபோதும் விட மாட்டேன், மாத்த மாட்டேன், முடக்கி மாட்டேன். ஆனால் ரொம்ப குறைவானவர்கள் தான் அப்படி சொல்றாரு, நல்லா பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் பனி இஸ்ரவாயிலோட உலமாக்களை பத்தி அல்லாஹ் சொல்றப்ப அவர்கள் பொய்களை செவியெடுப்பார்கள், பொய்களை செவியெடுப்பார்கள், அல்லது பொய்கள் பரப்புறப்ப கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கேட்டுட்டு என்ன பண்ணணும், ஒரு ஆலிம் என்ன பண்ணணும், ஆலிமுக்கு மட்டும் இல்லை பொது மனிதன், நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணணும், நம்ம தகுதிக்கு உட்பட்டு அதை தடுத்தாக வேண்டும், கையாலேயோ நாவாலேயோ அல்லது மனதாலேயோ. ஆனால் சன்ன ஆவுணல் கருவி பொய்களை செவியெடுத்து வாக்கியாளுநல் சொத் லஞ்சத்தை திம்பார். இப்ப லஞ்சம்னாக்க புலமாக்கள் தப்சீர்ல சொல்றப்ப அது காசாக இருக்கலாம், லஞ்சம் கேஷ் ரெடி கேஷா இருக்கலாம், அல்லது பதவியாக இருக்கலாம். ஓகே, ஒரு பதவி, அந்த பதவி உங்களுக்கு கொடுக்குறேன் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓகே, அல்லது புகழ்ச்சியா இருக்கலாம், என்னை வந்து ஒரு ஊரே என்ன புகழுது, அந்த புகழ்ச்சியை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க இருக்கணும் அப்படியே இருக்கா அப்படின் இருக்கணும், அல்லது கிஃப்ட் இருந்தால்தான் எந்த விஷயத்தில் சரியத்து உட்பட்டு காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுவேன். ஆனால் மார்க்கத்தோட அடிப்படையை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாம அந்த அநியாயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணக்கூடியவனை இருந்தால் மிக தப்பிச்சிடலாம், மிக சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கலாம், சுபிட்சமாக வாழலாம். ஆனால் நாளைக்கு மறுமையில மாட்டேன். எதுக்காக எத்தனையும் உலமாக்கள் சிறையில் இருந்தாங்க, சிறையில் இருந்தாரு, இமாம் அஹ்மத் சிறையில் இருந்தாங்க, எத்தனையோ உலமாக்கள் வந்து கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் அந்தந்த காலத்தில். காரணம் என்னன்னாக்க, ஊரே அநியாயம் சொல்லிட்டு இருக்கிறப்ப, அநியாயம் நடந்துட்டு இருக்கிறப்ப இந்த ஆலிம், இந்த உலமா ஒருவர் உன்னால் வந்து இந்த அநியாயத்தை தடுக்கும். ஸோ அந்த ஒரு குவாலிட்டி இருந்தால்தான் அவர்கள் வரக்குள் அன்பியா, அன்பியாக்களோட ரசூல் மார்க்களோட வாரிசுங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹான தஆலா உலமாக்களை கண்ணியப்படுத்திருக்காங்க, நான் மார்க்க கல்வி உள்ளவர்கள் கண்ணியப்படுத்திருக்கிறேன்னா அல்லாஹ் சுப்ஹான தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை தகுதி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வந்து அல்லாஹ் சுப்ஹான தஆலா தௌஹீதுக்கு சாட்சியாக அவனை சாட்சியாக்கிக்கிறான், மலக்குமார்களை சாட்சியாக்கிக்கிறான், கல்வி படைத்தவர்களை சாட்சியாக்கி, கல்விமான உலமாக்களை சாட்சியாக்குறான், இன்ஜினியரை சாட்சியாக்குல, சாதாரண மனுஷன் சாட்சியாக்குல, செல்வந்தர்களை சாட்சியாக்குல, உலமாக்களை சாட்சியாக்கிறான்னாக்க
அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலமாக்களுக்கு கண்ணியப்படுத்தி வச்சிருக்கோம். இன்னும் ஒரு இடத்துல இன்னல் லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் பையினாத்தி வல் ஹுதா, யார் ஒருவர் இல்ம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த கல்வியை மறக்கிறவங்க யாரோ அவருக்கு என்ன, எலனஹுமுல்லாஹ் வயலஹுமுல்லாஹ், அல்லாஹோட சாபமும் சபிக்கக்கூடியவர்கள சாபம் உள்ளவும். யாருக்கு? அந்த ஆலிமுக்கு. உண்மையை அக்கை மறைக்கக்கூடியவருக்கு, அக்கா மாத்தி பேசுறவருக்கு, அக்கா மறைக்கிறதுக்கே இந்த தண்டனை, அக்கை மாத்தி பேசுறவருக்கு. சரி, ஒருத்தர் அப்படி பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு காரணத்தாக என்ன ஆகுது சொல்யூஷன், அதுவும் நல்லா சொல்லுவோம். இல்லதீன தாபு வ அஸ்லஹு வ பையன், அவர் தௌபா செய்யணும், வாஸ்லஹு அவரை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், வ பையனும் பையனுனாக்க மக்கள்கிட்ட பகிரங்கமாக வந்து அவர் செஞ்சு தவறை அறிவிக்கணும். ஏன்னா பகிரமாக தானே நீங்கள் என்ன மறைச்சீங்க, அல்லது பகிரமாக தானே நீங்கள் மார்க்கத்தின் பெயரால் பொய்யை சொல்றீங்க. இப்போ நீங்கள் திருந்தி அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் பகிரங்கமாக நீங்கள் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இதுதான் உலமாக்களோட குவாலிட்டிஸ். இப்படிதான் முன் சென்ற உலமாக்கள் எல்லாம் இருந்தார்கள், இன்னைக்கும் எத்தனை உலமாக்கள் அப்படிதான் இருக்கிறார்கள். அதாவது எல்லாமே மனிதர்கள் தான், எல்லாத்துக்குமே ஈமான் கூடும் குறையும். ஏன்னா காசை வாங்கிட்டு தவறு பண்ணக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், அல்லது பதவி வாங்கிட்டு தவறு பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பத்துவாவில் மாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சிலர் பயந்து மாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சிலர் கண்ணியமான முறையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன ஆனாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதை நான் நிறைவேற்றி தீருவேன் அக்கை சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள். அதனால அந்த வார்த்தைகள் வேணாலும் பொதுப்பதையா சொல்றப்ப அது ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தையா இருக்கலாம், பட் இருக்கிறாங்களே அது மாதிரி எல்லாமே இருக்கிறாங்க. மிகவும் அஞ்சுறாங்களோ அவங்கதான் ஆளுமைகள். சும்மா ஒரு டிகிரி வச்சுட்டோ நல்லா அரபிக் படிச்சுட்டாலே போதாது, இக்லாஸா இருக்கணும். இந்த மாதிரி ஆளுமைகளுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க? இல்ல, நான் ஒன்னும் அட்வைஸ் பண்றதுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. தவறாக கூட பேசியிருக்கோம் சில நேரங்களில், தௌபா செய்யணும், நம்ம சீர்த்த வேண்டும், பையனும் ஒரு பொதுப்படையான ஒரு ஹராம ஹலாலா சொல்லிட்டோம், ஹலால ஹராமா சொல்லிட்டோம், அல்ல மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கம் சொல்லிட்டோம், அல்ல விதத்தை நம்ம ஆதரிச்சு பேசியிருக்கோம் அப்படின்னாக்க அதை பொதுப்பதையாக மக்கள்கிட்ட தெரிவிக்க வேண்டும். ரொம்ப சந்தோஷம் உங்களோட பகிர்ந்து. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட், இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுவேன். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு லீட்டியூ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.